ஹாய் வியூவர்ஸ், மற்றும் ஒரு பதிவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ ஏன் திடீர்னு ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம டவுனில் ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸு ரொம்ப ஆத்தென்டிக்காக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக, ரொம்ப கிளாசிக்காகவுமே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. ஸோ இங்கே உள்ளே வரோம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸை பார்க்குறோம். ரொம்பவே ப்ளசண்ட்டாக அந்த ட்ரெடிஷ்னலான அந்த அராபிக் தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மந்திக்குனே உள்ள தனி டைனிங் ஏரியா. ஸோ கீழே கார்பெட் வச்சு நீங்கள் மந்தி பிரியாணியை ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய மற்ற விஷயங்களுக்குமே வந்து டைனிங்லாம் இருக்குது. ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி மர்ஹபா ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஏரியா பக்கத்தில் ரொம்ப நியரஸ்ட் மர்ஹபா. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா மந்தி பிரியாணி ஸ்பெஷலு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, இவங்கள்ட்ட வந்து மந்தி பிரியாணி வந்து சண்டே தான் வந்து அந்த மெனு வந்து அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி ப்ளஸ் வந்து ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு. மர்ஹபா, மர்ஹபா அப்படின்னா அரபிக் வேர்டு. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு ஆர்டர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மட்டன் பிரியாணி ப்ளஸ் வந்து ட்ராகன் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி வந்து நம்மளே வந்து எடுத்து சர்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீசஸாக எடுத்தோம். முதல்ல பீசஸோடு சேர்த்து அந்த பிரியாணியை வந்து டெஸ்ட் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த பீசஸ்லாம் பார்க்குறோம். ரொம்பவே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பொட்டேட்டோவை பிரித்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அழகாக வெந்துருந்துச்சு. அந்த ரைஸ் ப்ளஸ்ஸு அந்த பீசஸோட நல்லா வந்து ஒரு மெர்ஜ் ஆகி நல்ல ஒரு ஜூஸியாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதை சாப்பிட்டு பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கோலி சோடா வந்து இவங்களுடைய ஸ்பெஷல். ஸோ இந்த கோலி சோடா இவங்கள்ட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இது வந்து வெளியில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ மட்டன் பார்க்குறதுக்கு உண்மையிலே வந்து அதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெந்துருந்துச்சு. ரைசஸுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று நல்லா அப்படியே உதிர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்டாக இருந்தது. இந்த பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரில், நல்ல ஒரு ஸ்பைசஸோட, நல்ல ஒரு மசாலா மிக்சிங்கோட நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கு. மட்டன் பீசஸ்ஸு நம்மளுக்கு வந்து ஆட்டுடைய அந்த பின்தொடைக்கரையிலேருந்து வந்திருக்கு. ஸோ மட்டன் பிரியாணியில் பீசஸ் வந்து அமைகிறது வந்து அவங்களுடைய லக்கை பொறுத்து. ஏன் அப்படின்னாக்கா கோட்டில் அந்த ஃப்ரண்ட் லெக்கில் உள்ள அந்த தொடக்கறி வந்து ரொம்பவே வந்து திங்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கோட்டுடைய அந்த ரியர் லெக்கில் கிடைக்கிற அந்த கறி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கொஞ்சம் மெல்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய லக்கை பொறுத்து. இவங்களுடைய அந்த கோலி சோடா அது பேர் வந்து கில்லி அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்டை நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஸ்மூத்தாக, நல்ல ஃப்ளேவர்டாக, நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஸோ இவங்களுடைய அந்த சிக்கன் டிராகன் வந்து நல்ல ஒரு சாஸியாக, நல்ல கேப்சிகம்லாம் போட்டு ஸ்வீட்டு ப்ளஸ்ஸு காரம், ஸோ ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மைல்டாக இருந்துச்சு. சுத்தமாக வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரையுமே நம்மளுக்கு அந்த திகட்டுற மாதிரியான எந்த ஃபீலிங்குமே இல்லை. ஸோ குவான்டிட்டி ஸோ ரொம்ப ஜாஸ்தியாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ் இருக்குது, பிளாட்டர்ஸ் இருக்குது. ஸோ சீ ஃபுட்டுமே வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அந்த மெனுவில், டுடேஸ் மெனுவில் அவங்களுடைய அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா பாம்ஃப்ரெட் ஃபிஷ்ஷஸ் வந்து போட்டிருந்தாங்க. இவங்கள்ட்ட மட்டன் கோலா உருண்டை அதுவுமே ரொம்ப ஸ்பெஷலு. நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்க இந்த கோலி சோடா வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர். ஸோ ரொம்பவே வந்து அற்புதமாக இருந்தது.
ஸோ இவங்க கொடுத்துருந்த அந்த தயிர் பச்சடி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கர்டில் குக்கும்பரும் வெங்காயமும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தாளிச்சா வந்து நல்லெண்ணெயில் ரொம்ப வாசமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வியூவர்ஸ் ஓவராலாக இந்த மருகபா ரெஸ்டாரண்ட்டுக்கு தம்ஸ் அப்.